श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता स्थिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीर्घम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपथिकां श्रुतिम् उपवेदिनमुत्थपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागत सात्सवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्। எம்பெருமானாருடைய திருநட்சத்திர வைபவ சமயத்தில் ராமானுஜருடைய வைபவங்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நேற்றைய தினம் எம்பெருமானார் காட்டிய வழிகளை பற்றி பார்த்தோம். எம்பெருமானார் தத்வஹித புருஷார்த்தங்களுடைய உண்மை நிலையை நமக்கு உணர்த்தினார். தத்துவத்தினுடைய உண்மை நிலை, ஹிதத்தினுடைய உண்மை நிலை, புருஷார்த்தத்தினுடைய உண்மை நிலை, சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள், சேத்தனாச்சேத்தனங்கள் எல்லாமே ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றவை. எல்லா ஜீவர்களும் இயல்பாகவே எம்பெருமானுக்கு தாசபூத்தர்களாக இருக்கின்றனர். இதுதான் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய ஸ்வரூபம். இதை நமக்கு வெளியிட்டவர் ஹிதம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஹிதம், பக்தியோ பிரபத்தியோ அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்பட்டு ஒரு உபாயத்தில் நாம் மூழ்கி அதை கொண்டு நாம் மோட்சத்தை அடையிறதுக்கு பார்க்கணும். இந்த பக்தி பிரபத்தி தான் மோட்சத்தை அடைவதற்கு உபாயங்கள் என்பதை அறுதியிட்டு சொன்னார். அதுக்கு யார் எதுக்கு அதிகாரின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம மாதிரி அகிஞ்சனர்களாக இருக்கிறவா பிரபத்திக்கு அதிகார். நாம சரணாகிதி தான் பண்ண முடியுமே தவிர வேற பண்ண முடியாது. நம்மளால பக்தி யோகம்லாம் பண்ண முடியாத ஒரு நிலை. ஆகையால நம்ம பொறுத்த வரைக்கும் சரணாகிதி பண்ணிதான் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற முடியும். அதை கொண்டுதான் நாம மோட்சம் பெற முடியும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உபாயம் சரணாகதி ஒன்றுதான் என்பதை நமக்கு உபதேசம் பண்ணதோடு மாத்திரம் இல்லாமல் தான் அனுஷ்டித்தும் காண்பிக்க. கத்தியத்தில் தானும் சரணாகதி ரங்கநாதன் இடத்துல திவ்ய தம்பதிகளிடத்துல அங்கு சரணாகதி பண்ணி தான் அனுஷ்டிச்சு தான் அனுஷ்டித்தமைய நமக்கும் தெரிவித்த. ஆகையால நம்ம எல்லாரையும் அனுஷ்டிக்கும்படியாகவும் பண்ணிருக்க. இது பாஷ்யக்காரர் காண்பித்த ஹிதம். புருஷார்த்தம் பெருமாளிடத்துல ஐகாந்திகமான ஒரு பக்தியோட கூட பக்தியினுடைய பரிவாகமாக வெளிப்பாடாக அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்னு சொன்னேன். இப்படி தத்துவஹித புருஷார்த்தங்களை தெரிஞ்சுட்டு பெருமாள் காண்பித்த மார்க்கம், பெருமாள் நம்மளை சிருஷ்டி பண்ண செய்ய சாஸ்திரத்தையும் கொடுக்குற, இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது, இந்த மார்க்கத்தில் போனோம்னாக்க நல்லது ஏற்படும், இந்த மார்க்கத்தில் போனோம்னாக்க தீயது ஏற்படும் என்று நமக்கு தெரிவிக்கிற. அதோடு மாத்திரமில்லை
இவைகள் என்னுடைய கட்டளை, இவைகளை நீ பின்பற்ற வேண்டும் என்று ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான ஆக்ஞையையும் பெருமான் தெரிவிக்கிறார். எந்த ஒரு காலத்திலும் ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான பகவத் ஆக்ஞையை நாம் மீறக்கூடாது என்பதை பாஷ்யக்காரர் நமக்கு உணர்த்தினார். தன்னுடைய அனுஷ்டானத்தினாலையும் அதை உணர்த்தினார். இதுக்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்ற வழக்கம். நாம சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்ணச்சு அர்க்ய பிரதானம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அர்க்யம் கொடுக்கச்சு ஏந்து நிந்துண்டு அர்க்யம் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. பாஷகாரர் 120 திருநட்சத்திரம் வரைக்கும் எழுந்துள்ள இருந்த அவருடைய அவதார தசையில திருமேனியில கொஞ்சம் முடியாத போயிட்டு அந்த சமயத்துல அவரால் தானா ஏந்து நிக்க முடியல. சந்தியாவந்தனம் பண்றேன், அர்க்ய பிரதானம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்றது? பக்கத்துல இருக்கிற சிஷ்யாளை கூட்டு அவர் உட்கானன்றவரை எழுந்து நிக்க வைக்கிறது, பிடிச்சுக்கிறாவ. அவர் நின்று அர்க்ய பிரதானம் பண்றேன். இப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற காரியங்களை எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி எல்லோரும் அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காக தான் அனுஷ்டிச்சு காண்பிச்சு எல்லாரையும் அனுஷ்டிக்க பண்ண. அதே மாதிரி அவருடைய கிரந்தங்கள், 9 கிரந்தங்கள், அந்த கிரந்தங்களை கொண்டு தத்துவஹித புருஷார்த்தங்களை அவரவர்களுடைய ஞான விகாசத்திற்கு ஏற்ப அறிந்து கொண்டு சரணாகதியை பத்தியும் தெரிந்து கொண்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றதோட நிற்காமல் இருந்த நாட்கள் தினமும் எம்பெருமானுக்கு பகவத் ஆராதனம் முதலியவை செய்து கொண்டு அந்த கைங்கரியங்களை செய்து கொண்டு இருக்கணும் என்பதை ஸ்ரீபாஷ்யக்காரர் நமக்கு காண்பித்தார் என்றவரை நேற்று நாம் பார்த்தோம். இன்று பாஷ்யக்காரருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. பாஷ்யக்காரரும் தேசிக்கனும், எம்பெருமானாரும் தேசிக்கனும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகின்றோம். சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை குறிப்பிடும் பொழுது வெங்கடேசாவதாரோயம் தற்கண்டாம் சோதவா பவேது யதீந்திராம் சோதவேத்யேவம் விதக்யாயாஸ்து மங்களம் என்று குமார வரதாச்சாரியார் சுவாமியினுடைய குமாரர் குறிப்பிடுகிறார். பெருமாள் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை பார்த்த உடனே சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் தான் சொல்ற. அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து திருஷ்டிஸ்திதி பிரளய கர்த்தாவாக இருந்து சாஸ்திராதிகளெல்லாம் கொடுத்த திருவேங்கடமுடியானே திருவேங்கடநாதன் எனும் குருவாய், இப்படி சுவாமி தேசிகன் என்கிற ஒரு ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணார். அப்போ வெங்கடேஷா அவதாரோ தத்கண்டாம்சா அதுவா பவேசு. சில பேர் சொல்ற திருவேங்கடமுடியானுடைய திருமணி ஆழ்வார் தான் சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணார்னு சொல்ற. இத சுவாமி தேசிகனே சங்கல்ப சூரியோதயத்துல சாதிக்கிற. திருவேங்கடமுடையானுடைய அவதாரம்ன்றதுக்கு பல இடங்கள்ல நாம பார்க்கலாம். வேதாந்த தேசிகபதே வினிவேத்திய பாலம் தேவோ தயா சதகமேதது அவாதயன்மாம் வைஹாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதான்.
தயா திருவேங்கடமுடியானுடைய தயா விஷயமாக 100 ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் நான் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணல, இது மொத்தம் பண்ணது யாருன்னா சீனிவாசன் தான். நான் ஒரு சின்ன குழந்தை, என்னை தூக்கி உயர்ந்த ஒரு ஸ்தானம் வேதாந்த தேசிக பதத்துல உட்காத்தி வச்சுட்டு தயாசத்துக்கு மேத்தது அவாதயத்து ஒரு வீணையில எடுத்துட்டு வீணா வாதனம் பண்றோம். யார் வீணா வாதனம் பண்றான்னா, யார் வீணா வாசிக்க தெரியுமோ அவன்தான் வாசிக்க. வெறும் வீணை மாத்திரம், நான் வீண ஸ்தானத்துல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். அதை வாசிச்சது மொத்தம் அவர் தான். அப்ப சுவாமி தேசிகன் அவர் இயற்றியதாக சொல்லக்கூடிய கிரந்தம் இது உபலக்ஷணம். கிரந்தங்கள் எல்லாமே திருவேங்கடமுடையானாலேயே இயற்றப்பட்டவை என்று தாத்பரியம். இதனால திருவேங்கடமுடையான் தான், திருவேங்கடமுடையான் தான் சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் தான் திருவேங்கடமுடையான் என்று ஏற்படுகிறது. கண்டாம்சத்துக்கு வித்ராசினே விவித வரு வைரி வரூதினை நாம் பத்மாசனேன பரிசார விதௌ பிரயுக்தா உத்பிரேட்சியதே புதஜனைஹி உபபத்தி பூம்னா கண்டா ஹரேஹே சமஜனிஸ்த யதாத்மனேத்தின்னு திருவேங்கடமுடையானே திருவேங்கடமுடையானுடைய கண்ட திருமணி ஆழ்வாரி சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணினார் என்பதற்கு பல காரணங்களோட கூட சான்றோர்கள் சொல்லுகின்றனர் என்று சொன்னார். அடுத்ததாக சொல்ற வார்த்தை யதீந்திராம்சகா அத்தவா, சுவாமி தேசிகனே தான் எம்பெருமானாருடைய அம்சம், எம்பெருமானாருடைய அவதாரம் என்பதாக சொல்லுவோம். ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லச்சே அவர் ஆதிசேஷ அவதாரம்னும் எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களுடைய அவதாரம், விஷக்சேனருடைய அவதாரம் என்றெல்லாம் சொல்லுகின்ற இந்த இடத்துல வரைச்சு ஸ்ரீபாஷ்யக்காரரே தான் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணேர். பாஷ்யக்காரர் என்னென்ன காரியம் பண்ணாரோ அந்த காரியத்தெல்லாம் சுவாமி தேசிகனும் பண்ணிருக்கே. ஆகையால பாஷ்யக்காரருடைய அவதாரமாகவே சுவாமி தேசிகன் கருதப்படுகிறார் என்று சொல்றார். வாதாசன வரர் இவர் என வரும் மாபாட்டியம் பகைவரு நாள், சுவாமி தேசிகனுடைய நாள் பாட்டு. வாதாசன வரர் ஆதிசேஷம், எம்பெருமானார சொல்லச்சே அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், லக்ஷ்மணயம் முனிகின்றார், இளையாழ்வாருடைய அவதாரம், கண்ணனுடைய அவதாரமாக சொல்லப்படுகிறார். ராமானுஜன் சொல்லச்சு, ராமனுடைய அனுஜன் கண்ணன் சொல்லிச்சு, எல்லாம் ஆச்சாரியனா இருக்கிறதுனால கண்ணனுடைய அவதாரம், கைங்கரியாதிகளை தெரியப்படுத்துறதுனால இளையாழ்வாருடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரம் என்றெல்லாம் சொல்லுகிறார். மாபாடியம் வகபெருநாள் மான்றதுனால ஸ்ரீபாஷ்யம், மான்னா லக்ஷ்மி, ஸ்ரீபாஷ்யம், அந்த ஸ்ரீபாஷ்யத்தை வகை பெறும்படியாக பண்ணவர் சுவாமி தேசிகன், இவருடைய அவதாரத்தினாலதான். திக்கட்டும் புகை சீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடு நாள், இதுவும் சுவாமி தேசிகனுடைய நாள் பாட்டில் சொல்றோம். எல்லா திக்கிலையும் சீபாஷ்யத்தின் சீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடு நாள். சுவாமியினுடைய கிரந்தம் தத்துவடீக்க வியாக்கியானம் சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க, அதிகரண சாராவளி பண்ணிருக்க, சீபாஷ்யத்துல சொன்னப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் ஸ்ரத்தரா ரூப ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. இப்படி ஸ்ரீபாஷ்யத்தினுடைய புகழ எல்லா திக்கிலையும் பரப்பினவராக இருந்திருக்க. அதனால இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரம் தான் சுவாமி தேசிகனுடைய அவதாரம், சுவாமி தேசிகன் என்பதுல சந்தேகமே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் ஏன் வந்ததுன்றதை பார்க்கணும். ஸ்ரீபாஷ்யக்காரர்னு எம்பெருமானார ஏன் அழைக்கிறோம், எல்லோரும் கொண்டாடுறோமே, இது எதற்காக எப்படி என்பதை பார்க்கணும். காஷ்மீரத்துல சரஸ்வதி பாண்டாக்காரம்னு ஒரு பெரிய நூல் நிலையம் இருந்தது.
அங்க போய் பிரம்மசூத்திரத்துக்கு போதாயனர் எழுதின விருத்தி கிரந்தம், போதாயன விருத்தின்றது, அந்த விருத்தி கிரந்தத்தை முழுசா எம்பெருமானார் கட்டாட்சிக்கிறார். அதுக்கப்புறமா ரொம்ப விரிவு இருக்கிற இடத்துல சுருக்கம் தேவை வேண்டியிருக்கு, ரொம்ப சுருக்கமா இருக்கிற இடத்துல அபேட்சித விஸ்தாரம், எந்த அளவு விஸ்தாரம் பண்ணமோ விரிவு பண்ணமோ அந்த அளவு பண்ணணும். அப்படி பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்தை பூர்வாச்சாரியர்கள் காண்பித்த வழியில பண்ண எம்பெருமானாருடைய பாஷ்யத்தை பார்த்துட்டு வாக்தேவியாக இருந்திருக்கிற சரஸ்வதியே கொண்டாடுகிறாளா பிரம்மசூத்திர பாஷ்யத்தை பார்த்துட்டு. பாஷ்யம்னா இப்படிதானே இருக்கணும், இதுவே பாஷ்யம், இவரே ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று சரஸ்வதி தேவி கொண்டாடினதுனால இந்த பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று கொண்டாடப்படுகிறார் எம்பெருமானார். இதுக்கு முன்ன எத்தனையோ பேர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்கா, எல்லா அவர்களுடைய பாஷ்யத்தெல்லாம் தோக்கடிக்க கூடியதாக இருக்கிறது. பூர்வாச்சாரியர்கள் போன வழியில் சொகபோல கல்பித்தம் இல்லை, தானா ஒரு அர்த்தம் சொல்லல, தங்க திரவிட முதலியவர்கள் போதாயன முதலியவர்கள்லாம் சென்ற வழியில நாசமுனிகள் ஆள வந்தார், நம்மாழ்வார் போன்றவர்கள் எப்படி நம்ம சித்தாந்தத்தை அறிவித்தார்களோ அதே வழியில அதுதான் உண்மையான சித்தாந்தம், பிரம்மசூத்திரத்தினாலேயும் சொல்லப்படுவது அதுதான்றத ஸ்ரீபாஷ்யம் மூலமாக தெரியப்படுத்தினார் எம்பெருமானார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய புகழை திக்கெட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திட்டவர் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் உடையவர் என்றெல்லாம் சொல்லிருக்குமே, ராமானுஜர் இவர் ரெண்டு பேருமே பேரருளாளனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள். ரெண்டு பேருமே இந்த துண்டீர மண்டலத்துலதான் அவதரித்தவர்கள். எம்பெருமானார் சேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் என்பது ரொம்ப ரொம்ப பிரசித்தம். வந்தேதம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகார துருகா பந்தானம் பரிபந்தினா நிஜதிஷார் நிஜதிருஷா ருந்தானம் இந்தானயா தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயா காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதா காங்காந்திகம் வருஷதி. சுவாமி தேசிகன் நிதிராஜ சப்தத்தில ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் வணங்கும் பிரகரணத்துல சொல்கிற விஷயம் இது. யமினாம் துரந்தரமகம் வந்தே எதி சக்கரவர்த்தியாக திகழ்கின்ற ஸ்ரீபாஷ்யக்காரரை நான் வணங்குகிறேன் சொல்ற. மானாந்தகார துருகா பந்தானம் பரிபந்தினா நிஜரிஷா ருந்தானம் இந்தானயா. ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரத்துக்கு முன்பு எத்தனையோ பொய்ச்சமயங்கள் இருந்தன, பொய்ச்சமயத்தை பரப்பும் வாதியர்கள் மிகுந்த கர்வத்தோடு இருந்தனர். அவளுடைய கர்வம் மொத்தத்தையும் போக்கடித்தவர் எம்பெருமானார். அதுக்காக பெரிய வாதம் பண்ணி எல்லாம் பண்ணல, இவர் கண்ணை திறந்தாலே போருமா. நிஜ திருஷா ருந்தானம் இந்தானயா, கண்ணில் இருக்கிற தேஜஸே அவர்களுடைய அகங்காரம் கர்வமாகிற இருட்ட ஒரே க்ஷணத்துல போக்கடிச்சுடும். அது மாத்திரமில்ல, அவ சொல்ற வழி சமயங்களையும்
இல்லாததாக பண்ணிடுறது இந்த தேஜஸ்ன்னு சொன்னார். இது ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினுடைய பின்பகுதியில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பந்தானம் தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயா காலே என்ன கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிக்கம் வருஷத்தி. இன்னைக்கு நாம சொல்லின் இருக்குமே அந்த தேவ பெருமாள் பேரருளாளன் அருளாளியம்மான் அருளாள பெருமாள் என்றெல்லாம் நாம சொல்லின் இருக்கோம். இப்படி நாம வேண்டிட்டெல்லாம் கொடுக்கிற ஒரு நிலை தேவ பெருமாளுக்கு வந்தது எதனாலன்னு கேட்டவனாக்க, எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தத்தை அவர் சாப்பிட்டதுனாலன்னு சொல்லி சொல்ற. இப்போ எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தத்தை சாப்பிட்டதுனால மேகம் திருவத்தி மலை மேல இருந்திருக்கிற மேகமாக தேவ பெருமாளர் ரூபணம் பண்றார், உருவகப்படுத்துறார் இங்கு சுவாமி தேசிகன். அந்த தேவ பெருமாள் எம்பெருமானார் அளித்த தீர்த்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்ன்னு சொல்ற. யாதவ பிரகாசரிடத்துல அத்வைத மதங்கள் எல்லாம் கற்கும் பொழுது எம்பெருமானாருடைய புத்தி கூர்மையும் எல்லாவற்றையும் பார்த்து யாதவ பிரகாச இவரை கங்கையில தள்ளிடணும், எம்பெருமானார் ராமானுஜரே இல்லாத போயிடணும்னுட்டு தீர்த்த யாத்திரை வியாஜத்துல எல்லாரோடையும் கிளம்புற. பாதி தூரம் போச்சு அவருக்கு இந்த சமாச்சாரம் தெரியறது. அந்த கும்பல்ல இருந்து இவர் பிரிஞ்சுடுற. அப்போ ஒரு விந்திய பருவத்தில் ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுல ஒரு வேடுவனும் வேடுவச்சியுமாக எப்படி போறது எங்க போறதுன்னு தெரியாத நிலையில இருந்த ராமானுஜருக்கு ஒரு ராத்திரியில காஞ்சிபுரத்துல கொண்டு விடுறார். அவ தனக்கு தாகமா இருக்கு, தீர்த்தம் வேணும்னு கேக்குறா. அங்க சால கிணறுனு கிணறு, பிரம்மா யாகம் பண்ணச்சு பத்னி சாலையில நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு கிணர், அந்த கிணத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பாஷ்யக்காரர் கொடுக்கறே. அந்த சமயத்துல அடுத்த கணத்துல அவ ரெண்டு பேரும் காணாத போயிடுறா. அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறே வேடுவனாகவும் வேடுவ ஸ்திரீயாகவும் வந்தது தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயார்ந்தான் என்பது. அதனால அன்னைக்கு எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தத்தை சாட்டு, எம்பெருமானார் எப்பேற்பட்டதுன்னா எப்பேற்பட்டவர்னா தயா சாகரமாக இருந்திருக்க, தயையாகிற ஒரு அமிர்தம் அமிர்த சாகரமாக இருக்கு. சாதாரண மேகம்லாம் சமுத்திரத்தில் இருக்கிற உப்பு ஜலத்தை சாப்பிட்டுட்டு அங்க நல்ல ஜலத்தை காலத்துல வர்ஷிக்கிறது. இங்க கரிசைலத்துல இருந்திருக்கிற தேவ பெருமாளாகிய நீலமேக சாமலனாக இருந்திருக்க நீலமேகம் எம்பெருமானார் கொடுத்த தயா ரசம் ஹரித்தராக இருந்திருக்க. ஆகையால காலே நகா மீதி பேர்லாம் அவர் இருந்த காலம் போக மீதி யார் யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் விரும்புறாளோ அவளுக்கெல்லாம் தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து அவர் பேரருளாளனாக திகழ்கிறார் என்று சொல்ற. இது எம்பெருமானாருக்கு ஏற்பட்ட ஒரு தேவப்பவர்களோடு ஏற்பட்ட ஒரு சம்பந்தம். இன்றைய தினமும் அத்தியன உற்சவம் முடிந்த பிறகு ஒவ்வொரு வருஷமும் அத்தியன உற்சவம் முடிந்த பிறகு அதாவது திருவாயு மொழி சாத்துமரம் முடிந்த பிறகு அடுத்த நாள் இயற்பா சாத்துமரம் நடைபெறும், அதற்கு அடுத்த நாள் அனுஷ்டான குல உற்சவம் என்று பண்ணுவார்கள். பெருமாளும் பாஷ்யக்காரர்களும் சாலக்கிணருக்கு எழுந்துள்ள அந்த சாலக்கிணறுல அங்க
தாத்தாக்கார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாஷிக்காருடைய ஸ்தானத்துல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பெருமாளுக்கு திருமஞ்சநாதிகள்லாம் நடைபெறும் விசேஷமான திருவாரதம். அப்ப திரும்பி அழிச்சு பெருமாளுக்கு வேடுவனாக அலங்காரம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த இப்படி காண்பிச்சு கொடுத்ததுனால சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி பாஷிகாரர் பெருமாள் ரெண்டு பேரும் எழுந்தருளி சுவாமி தேசிகனுக்கு விசேஷ அனுகிரகம் செய்வார்கள். இப்படி சுவாமி தேசிகன் எம்பெருமானார் இவர் ரெண்டு பேருமே தேவப்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர்கள். தூப்புல் அவதரித்தவர் சுவாமி தேசிகன், அவர் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாசகன்னு சொல்றார். வைகுண்டவாசத்துல கூட எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லி சொல்ற. ஆகையால அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறதுலதான் அவ்வளவு ஆசை. தேவப்பெருமாளிடத்துல ஈடுபட்டவர்கள் ரெண்டு பேருக்குமே ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கவர், தெய்வமாக இருந்திருக்கவர் தேவப்பெருமாள். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஏண்டு பொல்யோனிகள் தோருழல்வோம் காண் தகு தோழண்ணல் தென்னத்தியூரர் கீழ் கழலினை கீழ் பூண்டவன் பாளன். ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லுச்சு, காண் தகு தோழண்ணல் தென்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்டவன் பாளன். அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம். ஒவ்வொரு திவ்ய தேசத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கும் ஒரு ஒரு விசேஷம். ரங்கநாதன் பார்த்தோம்னா அவருடைய திருக்கண்கள் நம்மள சுவாகத்தோதார நேத்திரம் பாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கான். தேவநாதனை பார்த்தோம்னா ஆமோதவாகிபி ரணாமய வாக்கிய கர்ப்பகின்னு சொல்ற அவருடைய கட்டாட்சம் கண்ணிலேயே சௌக்கியமானு கேட்கிற மாதிரி இருந்திருக்கு. தேவப்பெருமாளுக்கு ஏற்றம் என்னன்னா அவருடைய தோல், இந்த கம்பீரமான திருமார்பும் தோள்களுமா ஆண் தகு தோழண்ணல் அந்த பரத்துவ பிரகாசகமாக இருந்திருக்கிற தேவப்பெருமாளுடைய தோள்கள் அதுல ஈடுபட்டவர். தோள் கண்டார், தோளை கண்டார், தாள் கண்டார், தாளே கண்டார். இது கம்பநாட்டாழ்வான் சக்கரவர்த்தி திருமுகன் விஷயமாக சொல்ற வார்த்தை. மிதிலாபுரத்துல இருந்த பட்டணத்துல இருந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்காருன்னா, அப்படி ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு தினமும் ஆராத்தியராக இருந்தவர் தேவப்பெருமாள். சுவாமி தேசிகனுக்கும் அதே மாதிரி. கிருத்புண்டரிகே வரதம் சதாரன்னு சொல்ற பேரர்களாலும் பெருந்தேவி தாயாரும் எப்பவும் சுவாமி தேசிகனுடைய ஹிருதயத்துல இருந்திருக்கு. அவருடைய நித்யாராதன மூர்த்தியாக திகழ்ந்தார்கள் என்பது சொல். இது தேசிகனுக்கும் எம்பெருமானாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமி. இன்னொரு விஷயம் பாருங்க, எம்பெருமானார் நாம எல்லாம் சொல்றோம் சம்ஸ்கிருத கிரந்தங்கள் தான் நிறைய பண்ணிருக்க, தமிழ் எல்லாம் ஒன்றும் அவருக்கு இது கிடையாதுன்னு நாம நினைச்சிருக்கலாம். உண்மை அது இல்லை. திவ்ய பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தை காண்பிச்சு கொடுத்தவரே எம்பெருமானார் தான். ஆகையால திருவரங்க தமுதனார் சாதிக்கிற ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் ஸ்ரீபாஷ்யக்காரர் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நினைக்கிறேன். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதழும் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்றி என்னி நிலத்தோர் அரிதர நின்ற இராமானுசன் எனக்கு ஆரமுதே. இதனால மாதா பிதா யுவதய ஸ்தனையா பிபூதிகி சர்வம் எதேவ நயமேன மதன்வயானு ஆளவந்தார் சாதித்த மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு
எல்லாமே தந்தை தாய் செல்வம் மக்கள் ஆச்சாரியன் இன்னும் கேட்டா பெருமாள் உட்பட எல்லாமே மாறன் விளங்கிய சீர் நம்மாழ்வாராலே அனுகிரகிக்கப்பட்ட நெறி தரும் செந்தமிழ் ஆரணமே என்று சொல்ற. செந்தமிழ் ஆரணம் சிறந்த தமிழ் வேதம், அதுதான் அவருக்கு செல்வம், எல்லாமாக அவர் தான் அது நினைச்சேர்னு சொல்றார். இதிலிருந்தே தெரியிறது ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி திவ்ய பிரபந்தத்தையும் பிரவர்த்தனம் பண்ணேன்றது. பகவத் விஷயங்களை சேவித்தமானாக்க திருவாய்மொழி வியாக்கியானங்கள்லாம் சேவிக்கச்சு பல இடங்கள்ல ஸ்ரீபாஷ்யக்காரர் நிர்வாகம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கருத்து என்று சொல்லப்படுது. ஆளவந்தார் பாஷ்யக்காரருக்கு மூன்று கட்டளையிட்ட, பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும், கீதைக்கு வியாக்கியானம் பண்ணணும், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும். மூன்று கட்டளை, ரெண்டு கட்டளைய தானே பண்ணிட்டேன். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணிட்டேன், பகவத்கீதைக்கு வியாக்கியானம் கீதா பாஷ்யத்தை ஸ்ரீபாஷ்யக்காரரே பண்ணிட்டேன். திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்தை தன்னுடைய அந்தரங்க சிஷ்யராக இருந்த திருக்குறுகை பிரான் பிள்ளானை கொண்டு பண்ணி வச்ச. திருக்குறுகை பிரான் பிள்ளான் தனியா எதுவும் பண்ணல, ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவாய்மொழிக்கு அர்த்தம் காலட்சேபமாக சொல்லும் பொழுது என்ன சொன்னாரோ அததான் திருவாராயிரப்படி ஆறாயிரம் கிரந்தங்கள் கொண்டதாக இருந்திருக்கிற வியாக்கியானத்தை அருளி செய்தார். அதை கட்டாட்சிச்சுட்டு எம்பெருமானார் இதுக்கு பகவத் விஷயம்னு பேர் இருக்கட்டும்னு பகவத் விஷயம்ன்ற பெயர் சொல்லினார். அப்போ பகவத் விஷயம்ன்ற பேரே திருவாராயிரப்படிக்கு தான் ஏற்பட்டது. ஆகையால எம்பெருமானாரை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வாருடைய சீசுக்தி ஆழ்வார்களுடைய சீசுக்திகளில் மிகவும் ஈடுபாடோடு சீசுக்தி அந்த ஆழ்வாருடைய சீசுக்திகளுடைய உண்மையான அர்த்தத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியாக பண்றதுல முக்கிய குறிக்கோளோட இருந்தவர். பகுளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனாள் நாம் தேசிக்கணும். பகுளாபரண பெருமாள் நம்மாழ்வார் அவருடைய தமிழின் வாசி நம்மாழ்வாருடைய சீசூக்திகளுடைய உண்மை நிலையை அறிவிக்கும் இந்த பாசுரத்தினால இந்த குணம் எம்பெருமானுடைய குணம் சொல்லப்படுகிறதுன்றத வியக்தமாக எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக பண்ணவர் நம்மாழ்வார். ஸ்ரீபாஷ்யகார பந்தானம் ஆத்மனா தரிசித்தம் புனகா உத்தர்த்தும் ஆகதகா நூனம் இத்யுக்தாயாஸ்து மங்களம். சுவாமி தேசிகனை பத்தி குமாரவரதாச்சார் நயனாராச்சாரியார் சுவாமி மங்களத்துல சாதிக்கிற ஒரு விஷயம், ஸ்ரீபாஷ்யக்காரா உடையவரே ராமானுசரே ஆத்மனா தரிசித்தம் பந்தானம் புனகா உத்தர்த்தம் தன்னாலே காண்பிக்கப்பட்ட வழியை ஆத்மனா தரிசித்தம் புனக மறுபடியும் உத்தாரம் பண்றதுக்காக ஓங்கி வளரும்படியாக பண்ணுவதற்காக அவர் ஆகதா சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணார். இது நிச்சயம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீபாஷ்யக்காரர் காண்பிச்ச வழிய இன்னும் எவ்வளவு எவ்வளவு பரிஷ்காரம் பண்ணணுமோ அவ்வளவு பரிஷ்காரம் பண்ணி சததூஷணி தத்துவடீக நியாய சித்தாந்தனம் பரமத பங்கம் இப்படி பல கிரந்தங்களை செய்து அவர் காண்பித்த வழியை நிலைநிறுத்தினார் சுவாமி தேசிகன். அப்ப சுவாமி தேசிகனை பார்க்கும் பொழுது
இவரை தனியா பார்க்க வேண்டாம், பாஷ்யக்காரருடைய அவதாரமாகவே தான் பார்க்கணும் என்று இந்த ஸ்லோகத்தினால ஏற்படும். ஆத்மனா தரிசித்தம் பந்தானம், சுவாமி தேசிகனுடைய சீசோக்திகள் முழுசையும் நாம பார்த்தோம்னாக்க எந்த இடத்திலையும் தான் சொல்றேன் தான் சொல்றேன்ற வார்த்தையே சொல்லவே மாட்டேன். ஆச்சாரியர்கள் காண்பித்த வழி, ஆச்சாரியர்கள் எனக்கு தெரிவித்ததை அறிவித்ததை உங்களுக்கு தெரிவிக்கிறேன்றதான் சொல்லுவேன். ஆகையால சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் முழுமே முழுசுமே பாஷ்யக்காரர் காண்பித்த வழிதான். ஆகையால ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி தேசிகனாக மீண்டும் அவதாரம் பண்ணிருக்கேன்னு சொன்னோம்னாக்க அதுல எந்த ஒரு குறைவும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஸ்ருத பிரகாசிகா பூமௌ ஏனாதோ பரிரட்சிதா பிரவர்த்திதா ச பாத்ரேஷு தஸ்மை ஸ்ரேஷ்டாய மங்களம். சுவாமி தேசிகன் காலத்துல ஸ்ரீரங்கத்துல துருஷ்கர்களால யவனர்களால ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்பட்டது. உண்மையில பார்த்தோம்னாக்கா 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ரங்கநாதனுக்காக பிராணத்தியாகம் பண்ண நினைச்சா கூட கண்ணில் ஜலம் வரும். அப்படி பிராணத்தியாகம் பண்ணினவர்ல ஒருத்தர் தான் சுதர்சன சூரி. ரங்கநாதர் இருக்கு, அந்த துருஷ்கர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் கோவில்கள்லாம் இருக்குமோ கோவில்ல இருக்கிற ரத்னங்கள் எல்லாம் எடுத்துண்டு செல்வங்கள் எல்லாம் எடுத்துண்டு அங்க எழுந்துள்ள இருக்கிற பிம்பங்கள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிருந்தான். இதே சூழ்நிலை ரங்கநாதனுக்கு ஏற்பட்டு அதுல ஒருத்தர் போய் சொல்றா, நாங்க இப்ப சேவா காலம் பண்ணிட்டு இருக்கோம், தயவு செய்து நாங்க பண்ணிட்டு இருக்கிற சேவா காலம் திருவாய்மொழி சேவா காலம் முடிந்த பிறகு நீ கோவிலுக்கு உள்ளவா, அது வரைக்கும் கொஞ்சம் காத்துன்றேன்னு சொல்லி சொல்றாரு. இவ சேவா காலம் பண்றா பண்றா பண்ணிட்டே இருக்கா, மணிக்கணக்கில் பண்ணிட்டு இருக்கா, கடைசியில ஒரு சமயத்துல முடிச்சிட்டேன்னு சொன்னா நீ வரலாம்னு சொல்லி சொல்ற. அவன் வந்து பாக்குறா, பார்த்தான்னாக்க கர்ப்பகிரகம் எங்க இருக்குன்னு தெரியல, கல் தர சாத்திட்டான், செவரோட செவர ஆக்கிட்டான், உற்சவமூர்த்திய வெளியில ஏழை பண்ணியும் போயிட்டேன், மூலவர் இருந்த இடம் தெரியாத போயிட்டேன், எங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய செவருதான் இருக்கே தவிர எங்க இடத்துல இருக்கும்னு சொல்ல தெரியுது. கோபம் வந்துடும். அங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் குத்துயிரும் கொலையுருமாக அந்த துருஷ்க கூட்டம் பண்ணிடும். அப்படி குத்துயிரும் கொலையுருமாக இருந்தவர் தான் இவர்களால் ஆக்கினவர் தான் சுதர்சன சூரி. அந்த சமயத்துல சுதர்சன சூரி கூட்டு சுவாமி தேசிகனை கூட்டு ஒரு வார்த்தை சொல்ற. யார் இந்த சுதர்சன சூரி? நடாதூர் அம்மாள் இடத்துல பலமுறை சீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணவன். தாம் பலமுறை சீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணச்ச அம்மாள் சாதித்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து ஸ்ருத பிரகாசிகா என்கிற பெயரிலே சீபாஷ்யத்திற்கு வியாக்கியானம் எழுதியவர் பெரிய மகான். அவர் தாம் பட்டோலைப்படுத்தின சீபாஷ்ய கிரந்தத்தை சுவாமி தேசிகனிடத்துல ஒப்படைக்கிறார். தன்னுடைய குமாரர்களையும் சுவாமி தேசிகனிடத்துல ஒப்படைக்கிறார். நீர்தான் இதை ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி சொல்றத. பிரகாசிகா பூமௌ ஏனாதௌ பரிரக்ஷிதா, ஏன ஆதௌ பரிரக்ஷிதா,
முதல்ல ரட்சிக்கப்பட்டது சுத பிரகாசிக்க யாரால சுவாமி தேசிக்கனார். இது பத்திரமா வச்சுண்டா மாத்திரம் போறாது, பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம். யாரெல்லாம் ஸ்ருத பிரகாசிய பிரகாசிக்கைய அறியத்தகுந்தவர்களாக இருக்காளோ, பாத்திரங்களாக இருக்காளோ, அவளிடத்துல காலக்ஷேபம் முறையில பிரவர்த்தனமும் பண்ணினார். வெறும் வச்சுருக்கிறது அது கிரந்தத்துக்கு ரட்சணம் இல்லை, பீரோல வச்சுருக்கிறது அதை பிரகாசனம் பண்றது. சாதாரணமா தானே கிரந்தம் இயற்றக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவாள்லாம் தன்னுடைய கிரந்தத்தை தான் பிரவர்த்தனம் பண்ணணும்னு நினைப்பா. அசலாருடைய கிரந்தத்தை போய் பிரவர்த்தனம் பண்ணணும்னு நினைப்பாளான்னா நினைக்க மாட்டான். இந்த காலத்துல நம்ம பாக்குறோம் உபன்யாசங்கள்லாம் கூட தன்னுடைய உபன்யாசத்தையே அவ கேட்கிறாளான்றது தெரியாது, தான் உபன்யாசம் பண்ணுவா அதோட சரி ஏந்து போயிடுவா. பிரசித்த உபன்யாசம் வேற யாரானா ஒரு சோட்டா மோட்டா உபன்யாசங்கள் வந்தாள்னாக்கா அதெல்லாம் அவ கேட்டுன்னு இருக்க மாட்டான். ஏன்னா அவளை ப்ரமோட் பண்றதுல இவளுக்கு இஷ்டம் கிடையாது. இப்படி ஒரு அல்பமா க்ஷுத்ரமா நாம எல்லாம் நடந்து கொள்றோம், ஆனா சுவாமி தேசிகன் அப்படி நடந்துக்கல. தானே எத்தனையோ கிரந்தங்களை செய்திருந்தாலும் கூட ஸ்ருத பிரகாசிக்கையே சத்பாத்திரத்துல பல முறை காலக்ஷேபம் சொன்னவ, பிரவர்த்தி தாச்ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம், அதனாலதான் அவர் சிரேஷ்டராக. இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், சங்கல்ப சூரியோதயத்துல ரெண்டாவது அங்கத்துல குரு சிஷ்யன் ரெண்டு பேர் ராஜசபைக்கு வருவா, குரு சிஷ்யனை கட்டளையிடுவ நீ போய் வாதத்துல போய் சமயங்கள் எல்லாம் யாரெல்லாம் பிரவர்த்தனம் பண்ணுகிறாளோ அவளை எல்லாம் வென்றுவா என்று சொல்லுவா. அப்போ ஆச்சாரியனுடைய கட்டளைய அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர் சிஷ்யர். இங்க சிஷ்யராக தன்னை சொல்லிக்கிறார் சுவாமி, ஆச்சாரியனாக சன்னியாசியாக சொல்றபடினால இவருடைய ஆச்சாரிய அடுத்த இதுல பார்த்தோம்னா சன்னியாசியா வரவர் சீபாஷ்யக்காரர் தான். இப்ப சீபாஷ்யக்காரர் தான் ஆச்சாரிய குருவாக சொல்லப்படுகிறார். ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி எப்படி எல்லாம் கிரந்தம் பண்ணிருக்காரோ அதே மாதிரி கிரந்தங்கள் பல பண்ணிருக்க. சங்கிப்தம் விஸ்திருத்தம் வா, சரள சமுச்சிதம், சாவதான பிரியம் வா, பிராதான்யன பிரணீதம், பர பணிதி பரிஷ்கார இக்க. சங்கிப்தம் சுருக்கமாக இருக்கிறது, விஸ்காரமாக இருந்திருக்கிறது, சரள சமுச்சிதம் சாவதான சுதந்திரமான கிரந்தங்கள், வியாக்கியான ரூபமான கிரந்தங்கள், தத்துவமுக்தா கலாபம், நியாய சித்தாந்தனம் போன்றவை, சுருக்கமாக இருக்கக்கூடியது நியாய சித்தாந்தனம் முதலியவை, விஸ்தாரமாக இருக்கக்கூடியது எதிரி மதங்களை அழிக்கிறதுக்காக உண்டானது சததூஷணி போன்ற கிரந்தங்கள், வாத கிரந்தங்கள், வியாக்கியான ரூபமான கிரந்தங்கள், தத்துவடீக்க ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் தத்துவடீக்க, இந்த மாதிரி கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் தாத்பரிய சந்திரிக்கை போன்ற கிரந்தங்கள், இப்படி எத்தனையோ கிரந்தங்கள் சுருக்கமாகவும் சரளமாகவும் விஸ்தாரமாகவும் அவளுடைய புத்தி சௌகரியத்துக்கு ஏற்ப சுவாமி தேசிகனும் பண்ணிருக்கேன். நேற்று சீபாஷ்யக்காரர் எப்படி பண்ணேன்றத பார்த்தோம், இன்னைக்கு சுவாமி தேசிகன் எப்படி பண்ணிருக்கேன்றத பார்த்தோம். இப்ப சுவாமி தேசிகன் கேக்குற எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, நேர் என்ன வாதம் பண்ண சொல்றேன், எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த சந்தேகத்தை நீர் தீர்த்தேன்னா தேவையில்லைன்னு சொல்றேன். ஆதித்ய ஸ்வயம் அந்யதா நியமயன்னு ஆப்தகா கதம் கல்பிதா, பெருமாள் தான் நமக்கு எல்லாருக்கும் ஆப்தர்னு சொல்லி சொல்லணும். அவர் எப்படி ஆப்தரா ஆகவே, அவர் ஒரு கட்டளை நமக்கு இடுற சாஸ்திரங்களை கொண்டு இதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லி சொல்றேன். அவரே நமக்கு அந்தரியாமியாக இருந்துட்டு சாஸ்திரத்துல சொன்னவைகளை நம்மள பண்ண விடாத பண்றேன். ஆதிசிய ஸ்வயம் அந்யதா நியமயன்னு கதம் ஆப்தா, அவர் எப்படி ஆப்தரா ஆவேர், இது சிஷ்யர் கேட்கிற கேள்வி. இத கேட்ட உடனே குரு சொல்றா, அகோனுகளு சூக்ஷ்மானு யோக குசலத்தான்,
ரொம்ப சூக்ஷ்மமா கவனிச்சு கேக்குறீங்க, இது நல்ல கேள்விதான்னு சொல்லி சொன்னேன். இதோட இல்லை அடுத்த கேள்வியும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதையும் நீர் தான் தீர்த்து வைக்கணும்னு. சாமக்ரி வச துர்நிவார விருஜினே சிட்டா நிவர்த்தி கதம் என்று சொல்றது. அடுத்தது என்னன்னாக்க, சாமக்ரி வசத்தினால நிஷித்தத்துல ஒரு பண்ணச்சு மாக்குறன்றது இந்த காரியத்தை பண்ணாதேன்றது நிஷேதம். அதுல செயல்ல செய்யும்படியாக பண்றது, அதாவது சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், யாரை குறிச்சு அந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன், இந்த காரியத்தை செய்ய செய்யாதேன்னு சொல்றது யாரை குறித்து சொல்லியிருக்கேன்னா, செயல்ல ஈடுபடுவனை குறித்து சொல்லியிருக்கேரா இல்ல ஈடுபடாதவனை குறித்து சொல்லியிருக்கேரா? ஈடுபடாதவனா இருந்தான்னாக்கா அவனை பத்தி விசாரமே இல்லை, ஈடுபடுறவனை பத்தி சொல்றதாக இருந்தாக்கா அவன் என்ன பண்ணான், இதை செய்யணும்னு சொல்லச்சு அதை வாணான்னு சொல்றது அதையும் அவர் தான் பண்றேன். இப்ப இதனால இதுவும் ஒரு சந்தேகம் இருக்கு. சுவேச்சாபாவித துஷ்கிருத்தஸ்தே கதம் தண்டகா ஸ்வயம் பாதிதா, நாம பண்ற பாபங்கள்லாம் கூட நாம எதுவுமே சுதந்திரமா நம்ம பண்ணலையே, பெருமாள் தானே பண்ண வைக்கிறேன். பாப காரியமா இருந்தாலும் தானே பண்ண வச்சுட்டு தானே அதுக்கு தண்டனையும் கொடுப்பாளன்னு ஒருத்தர். இப்படி ஒருத்தன் பண்ணான்னாக்க அவன் எப்படி ஆத்தன் ஆகான்னு பாஷக்காரரை பார்த்து கேள்வி கேட்கிறேன். அதுக்கு குரு ஒரே வார்த்தையில பதில் சொல்றேன், கர்மோபாதவ் சாவதவ், இதுக்கெல்லாம் கர்மோபாதி தான், கர்மா தான் காரணம், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்ப இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா, பாஷக்காரருடைய வார்த்தை அதி ககனம், ரொம்ப கம்பீரமானது, எளிதில் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கணும்னாக்க நிறைய குருமுகமாக தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுட்டாதான் பாஷிகாருடைய சீசூக்திகளுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொல்ற, இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலம் கஷாக மிருஷாமத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவாத்தமாக கரந்தியமிருதமட்சரம் யதி புரந்தரஸ்யோக்தய சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திகாஹ. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள்லாம் எப்பேற்பட்டதாக இருக்கின்றன. சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திகாஹ, ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரம் பண்றதுக்கு முன்ன வேத மாதா தலைவிரிச்சுண்டு ஆடிந்தாலும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள்லாம் வேத மாதாவுக்கு அழகூட்டுபவியாக இருக்கின்றன என்று சொல். இது எத்திராஜ சப்தத்திலையும் சொல்ற, சங்கல்ப சூரியோதயத்திலையும் இந்த ஸ்லோகம் வருது. சிபாஷிகாரருடைய சீசூக்திகள்லாம் எப்படி இருக்கு, இதம் பிரதம சம்பவத், மழை பெஞ்சா காளான் முளைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தும் ஒவ்வொரு மதத்தை சொல்லிட்டு போறான். இதெல்லாம் அனாதியாக இருக்கிற மதங்கள் இல்லை, அது மாத்திரமில்ல இனிமேல் உண்டாக போற மதங்களும் கூட அப்படிப்பட்டவை தான். இது குமதி ஜாலம், குமதிகளுடைய ஒரு ஜாலத்தினால ஏற்பட்டது, இது நேர ஒரு தர்க்க ஜாலத்தினால ஏற்பட்டவை தானே தவிர நேர ஏற்பட்டது அல்ல. இதுல போய் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் பொய், வேதத்துல ஒத்துக்காதவா ஒரு சிலர் வேதத்தை ஒத்துண்டு விபரீதமான அர்த்தம் சொல்ற. இப்ப இது பிரம்மத்து வேதம் அத்தியனம் பண்றவன் சொல்லி கொடுக்குறவன் பொய், சொல்லிக்கிறவன் பொய், அதே மாதிரி வேதமே பொய், எல்லாம் பொய், பாக்குறது பொய், கேட்கறது பொய், எல்லாம் பொய் பொய் பொய்னு சொல்லுங்க. இப்படி ஒரு உபதேசம் பண்ணா இந்த உபதேசத்தை எப்படி ஏற்றுக்கிறது? ஆனா இதெல்லாம் முதல்ல பார்த்தோம்னா சாங்கர மதம் அத்வைத மதத்தையே முதல்ல நாம கேட்டோம்னாக்க அவ சொல்றதுதான் சரியா இருக்கும் போல தோணணும். அதனால இந்த ஜீவ ராசிகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா
மிருஷாமத விஷானல ஜுவலித்த ஜீவ ஜீவாத்தவ விஷம் விஷமோ நெருப்போ இது ரெண்டும் விஷம் சாப்பிட்டமானாக்க சாப்பிட்டமானாலோ மோந்தமானாலோ அது ஜீவனுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். நெருப்பு சம்பந்தம் அதோட சம்பந்தம் ஏற்பட்டதுனாக்க அப்போ ஆபத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த பொய்ச்சமயம் இருக்க இது மிருஷானலம் அக்னி நெருப்பு அக்னி ரெண்டுக்கும் மேல இருந்துருக்கு விஷமும் அக்னியும் சேர்ந்ததாக இருந்துருக்கு. இந்த விஷத்தினால உள்ளுக்குள்ளெல்லாம் எரிக்கப்படுறது அக்னினால மேலெல்லாம் எரிக்கப்படுகிறது. இப்படி எரிக்கப்பட்ட நிலையில ஜீவன் இருக்கச்சே அந்த ஜீவனை உயிர்ப்பிக்கிறது எம்பெருமானாருடைய சீசுக்திகள். ஜொலித்த ஜீவ ஜீவாத்தவகா சிரந்தன சரஸ்வதி இது வேத வாக்கு. அத ஒரு பெண்ணாக ரூபணம் பண்ற அதுல சிகுரபந்தன்றது உபனிஷத் பாக் உபனிஷத் பாகத்துக்கு உபனிஷத் பாகமாகிற சைரந்திரிக்காக எதி புரந்தரஸ்ய உத்தயகா அந்த வேதார்த்தங்களை தலா தலா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கா. எதி புரந்தர சித்தையா எம்பெருமானாருடைய சீசுக்திகள்லாம் அத தலைய வாரி பின்னி ஓடுற மாதிரி இருக்கும். அதுதான் அங்க விசேஷம். அக்ஷரம் அமிர்தம் கரந்தி அழிவில்லாததான அமிர்தத்தை பெருக்குகின்றன எம்பெருமானாருடைய சீசுக்திகள் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஐதிஹ்யம் பார்க்கணும். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரம தசை அப்போ அங்க இருக்கிற சிஷ்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காளாம். நமக்கு தத்வஹித புருஷார்த்த விஷயத்துல ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். எந்த அம்சத்துல சந்தேகம் வந்தாலும் உடனே பாஷ்யக்காரர் வந்து கேட்டா அந்த சந்தேகத்தை போக்கடிச்சுடுற. ஸ்ரீபாஷ்யக்காரர் காலத்துக்கு அப்புறமா யார் நமக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் பண்ண போறா, நம்ம சம்பிரதாயத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் ஏதானா ஒரு குறைபாடு ஏற்பட்டதுன்னாக்க அதை யார் போக்க போறான்னு தெரியலையேன்னு அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காளாம். அப்ப பாஷ்யக்காரர் சொல்றான், என்னுடைய சிஷ்ய கொங்கு பிராட்டின்னு ஒருத்தர் இருக்கா, அவளை போய் பாருங்கோ, அவ பதில் சொல்லுவான்னு சொல்றான். இப்ப அவர் சொன்ன இடத்துல அங்க போய் பாக்குற, என்ன என்ன எதுக்கு வந்திருக்குங்கோ என்னன்னு அவ கேக்குற. இல்ல இந்த மாதிரி பாஷ்யக்காரர் சொன்னார், அதுக்காக வந்திருக்கோம். பாஷ்யக்காரர் காலத்துக்கு அப்புறமா யார் இதை சொல்ல போறான்னு தெரியலையே, அதை தெரிஞ்சு போறதுக்கோசரம் வந்திருக்கோம். அங்கிருந்து அவ வந்தாள். தலவாரிக்க வேண்டிய சாமக்ரிகள் சீப்பு எண்ணெய் திடுக்குவாரி இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. அவ எதிர வந்து தலையை விரிச்சு போட்டு அதுக்கப்புறமா இந்த தலையெல்லாம் வாரிக்கிறார். வாரிண்டு மூணு கால் பின்னல் பண்ணச்சு மூணா பிரிச்சு அதை பின்ற அந்த மூணு கால போட்டு பின்னல் பின்ற ஒரு சேப்பு கயர் ஒண்ணு சேப்பு கயிறால அந்த பின்னலை கடைசியில கட்டுறா. கட்டிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வெள்ளக்கயிறு ஒன்று எடுக்கும். அந்த வெள்ளக்கயிறால அழுத்தி கட்டுறது. அந்த காலத்துல தான் தலையை பின்னண்டு ரிப்பன் வச்சுக்கிறதுன்னு சொல்றது. அந்த ரிப்பனால அதை வந்து தலை முடி மறுபடியும் அந்த பின்னெல்லாம் அவுறாது இருக்கிறதுக்காக கட்டுறது. அந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற ஒரு கயிறை கொண்டு ரிப்பனால அந்த தலையை முடிஞ்சிடுற அதை கட்டிடுறான். போயிட்டு வாங்கன்னு சொல்லிடு. ஒன்னும் புரியல எங்களுக்கு. பாஷிகாரர் போய் சொல்றான், அவ இந்த மாதிரி பண்ணான். அந்த பெண்மணி யாரும் இல்ல, வேத மாதா தான். அவதான் என்னுடைய சிஷ்யாக ஒரு பாவிச்சுண்டு ஒரு இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடம் பண்ணான். அவ தலையை விரிச்சின்றதுக்கு காரணம் என்னன்னாக்க
உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் தலா தலா ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறதுனால வேத வாக்கியங்கள்லாம் அலையர்தான், வேதம் அலப்பாயர்தான். அதுக்கப்புறமா அதை நல்லா வாரி பிந்தி மூணா பின்னிக்கிறது. உபனிஷத் வாக்கியங்கள்ல வரைச்சே பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருத்தின்னு சொல்றோம், சகுணஸ்ருதி நிர்குணஸ்ருத்தின்னு சொல்லப்படுது, எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேறன்னு சொல்றது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தத்தை சொல்லி கடகஸ்ருதி சொல்றோம். இப்படி தலாத்தலாம் இருக்கிறத பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி, பேதஸ்ருதியும் அபேதஸ்ருதியும் கடகஸ்ருதியை கொண்டு ஒரே பொருளை தான் சொல்லுகிறதுன்றத ஸ்தாபனம் பண்ணவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் மூணு காலம் எடுத்து அதை பின்னல் பின்னி ஒரு சேப்பு பட்டு நூலால இப்ப இதெல்லாம் தலையில பின்னிண்டா ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறாள், அந்த மாதிரி போட்டுக்கிறாள். இது விழுந்துடுத்துனா என்ன பண்றதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளையா இருக்கிற ஒரு ரிப்பனால எடுத்து கட்டிக்கிறான்னா சுவாமி தேசிகன் தான் அந்த வெள்ளையா இருக்கிற. கிரகசாஸ்திரமத்துல ஸ்ரீபாஷ்யக்காரரே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணி தான் ஏற்கனவே ஸ்தாபித்த தத்துவஹித புருஷார்த்த விஷயங்களை யாராலையும் மாத்த முடியாதபடி நிலைநிறுத்துறார் என்பதை தெரியப்படுத்துறாருன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இவருக்கு சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஏற்றம். பாஷ்யக்கார காலத்திலேயே ஸ்ரீபாஷ்யக்காரர் தேசிகன் அவதாரம் பண்ண போறே, நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண போறேன்றத சொல்லி சொல்ற. பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ண பிற்பாடு பெருமாளே இரண்டாம் பட்சமாக ஆயிட்டேரும். இத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அனுகல்பூதமுரபிப்பதம் சதாம் அஜகத்ரிவர்க்கமபவர்க்கவைபவம் சலசித்த விருத்தி விநிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திர சரணம் ப்ரணீமஹே. சதாம் சத்துக்களுக்கு அனுகல்பூதம் செகண்டரியா எடுத்தான் பெருமாளுடைய திருமடிகள்லாம், இரண்டாம் பட்சமா எடுத்தான். அப்போ பிரதானமாக இருக்கிறது எதுனாக்க ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடிதான். அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம், தர்மார்த்த காமம்னு சொல்லக்கூடிய திரிவர்க்கத்தை விடாமலே அபவர்க்கத்தை உபதேசம் பண்ணவர் எம்பெருமான். சலசித்த விருத்தி விநிவர்த்தனௌஷதம், நம்மளுடைய மனசு இருந்திருக்க அலபாயக்கூடிய அதை அலப்பாய விட்டாத ஒரே இடத்துல இருக்கும்படியாக பண்ணது ஔஷதமாக இருந்திருக்கிறது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடி. அந்த திருவடிய சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்றேன். இந்த ஸ்லோகத்துக்கு விஸ்தாரமா அர்த்தம் சொல்லணும், இருந்தாலும் இங்க ஒரு ஐதிஹியத்தை சொல்ற, அதை மாத்திரம் சொல்றேன். ஸ்ரீபாஷ்யக்காரர் காலத்துல திருநாராயணபுரத்துல செல்லப்பிள்ளையின்றையும் திருநாராயண இடத்துலையும் அத்தியந்த பக்தியோட ஒரு பாகவதர் எழுந்தருளியிருந்த அவர் தினமும் ராத்திரி ராத்திரி போய் அந்த திருநாராயண நாரணம் சன்னதியில் போய் பெருமாள் சன்னதியில் போய் வீணாகானம் பண்ணுது. அவர் பண்ற வீணாகானத்தை கேட்டு பெருமாளே அங்க குழந்தையா இருந்து நர்த்தனம் பண்ணுவேன். இப்படி அவர் தன்னுடைய வீணாகானத்துக்கு பெருமாளே நர்த்தனம் பண்றன்னு ஒரு பெரிய பெருமிதத்தோட சந்தோஷத்தோட இன்னும் கேட்டா கொஞ்சம் கர்வத்தோட இருந்தேராம். அவரை பாஷ்யக்காரர் சேவிச்சு நீர் எப்பேற்பட்ட சுகிருதம் பண்ணிருக்கேர், நீர் வீணாகானம் பண்ணச்சு பெருமாளே குழந்தையா இருந்து அங்க நர்த்தனம் பண்றேன்னாக்கா இந்த மாதிரி பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும், நீர் போய் அப்படி பெருமாள் நேர் வீணாகானம் பண்ணச்சே எனக்கு ஒரு சம்சயம் இருக்கு, அதை கேட்டுட்டு வரோம்னு சொல்றேன். என்ன சம்சயம்? எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டுப்பார். அன்னைக்கு ராத்திரி வீணாகானம் பண்றே, அந்த செல்லப்பிள்ளையே நர்த்தனம் ஆடுறே, அப்ப முடியச்சு கடைசியில் இந்த ஊர்ல உடையவர் ராமானுஜன் சொல்ற
ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கு, அவர் சொல்றார் தனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொல்றார், உங்கள்கிட்ட கேட்டு வர சொல்றேன்னு சொன்னார். உடனே அவர் சொன்னாராம் பெருமாள் சொல்ற வார்த்தை, அவருக்கு என்ன அவரை சேர்ந்த வாழ்னு யார் யாரெல்லாம் சொல்லிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கூட மோட்சம் உண்டு, ஆகையில சந்தேகமே படவானான்னு சொல்லுன்னு சொல்றார். அடுத்த நாள் இதை வந்து சொல்லிடுறார், உங்களுக்கு மோட்சம் உண்டா சுவாமி நீ போயிட்டு வரோம்னு சொன்னார். சரி உமக்கு உண்டான்னு கேட்டுப்பார், உமக்கே இருக்கச்சே எனக்கு இல்லாத போயிடுமா, நான் வீணாகானம் பண்ணச்சோ என் எதிர இருந்துட்டு இருக்கிற எனக்கு இல்லாத போயிடுமான்னு அதுக்கு எதுக்கும் கேட்டு சொல்லுமேன்னு சொல்றேன். மறுநாள் முடிஞ்ச பிற்பாடு கேட்கிறேன், எனக்கு மோட்சம் உண்டான்னு, உனக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஐயோ ஏன் எனக்கு மோட்சம் கிடையாது, நான் பாடுறேன் பாடச்சே நீ நர்த்தனம் ஆடுற அப்படி இருக்கச்சே எனக்கு நீ மோட்சம் கொடு, நீ பாடுற நான் ஆடுறேன் சரியா போயிட்டு ஆகையால மோட்சம் கொடுக்கணும், மோட்சம் வேணும்னா ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், அப்பதான் நான் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறமா சீபாஷ்யக்காரரை ஆசிரியச்சு அவர் மோட்சம் பெற்றார்னு சொல்றாரு. அப்போ பெருமாளை காட்டிலும் எம்பெருமானார் பிரதானமாக ஆயிட்டே என்பது ஏற்படுறது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். எம்பெருமானாருடைய சரமதசை, எல்லாரும் சிஷ்யெல்லாம் அழறா, எம்பெருமானார் பரமபதத்துக்கு எழுந்தருள் போறே, இனிமே யார் நமக்கு வழிபடுத்துறவா இருக்கா ஒருத்தரும் தெரியலையேன்னு அழறா. அப்போ எம்பெருமானார் சொல்ற, நாம் போயிட்டேன்னு சொல்லிட்டு யாரானா தன்னுடைய சரீரத்தை மாய்த்து கொண்டார்களே ஆனால் நான் ஆளவந்தார் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல சீபாஷ்யக்காரர் இந்த சரீரத்தை உடறதுனால மீதி பேர்லாம் பிராணத்தியாகம் பண்ணான்னாக்கா அவளுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா இதை காட்டிலும் வேற என்ன வேணும் அவளுக்கு, ஒரு பெரிய அடியாச்சே, அப்ப நாங்கள்லாம் என்ன பண்றது என்று கேட்கிற. நீங்க இருக்கிற நாள் வரைக்கும் சீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல் இது முதல் கடமை உங்களுக்கு. யாரெல்லாம் சீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பிக்க முடியாதவர்களாக அதுக்கு அசக்தாளாக இருந்திருக்காளோ அவெல்லாம் அருளி செயல்களை பிரவர்த்தனம் பண்ற, அர்த்தத்தோட குருமுகமாக உபதேசம் பண்ணி அர்த்தத்தோட மீதி பேருக்கும் சொல்லிக் கொடுக்கறது. அது பண்ண முடியாததுக்கு அவளுக்கெல்லாம் அமுதுபடி பெருமாளை மாலை கட்டுறது, அமுதுபடி நிவேதனம் பண்றது, இதெல்லாம் பண்றது, இல்லைன்னா துவயத்தை அர்த்தானுசந்தானத்தோட பண்ண எதுவும் பண்ண முடியலன்னா கூட ஒரு ஸ்ரீவிஷ்ணுவன் பக்கலிலே ஒதுங்கி இருத்தல் இப்படி இருந்தாக்க போறோம், இதுதான் நீங்க பண்ணக்கூடிய கைங்கரியங்கள்னு சொல்லி சொல்றேன். அப்ப சீபாஷ்யக்காரர் இட்ட கட்டளையில இருக்கக்கூடிய முதல் கைங்கரியமாக இருக்கிற சீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல்றது இருக்க, அத சுவாமி தேசிகன் அனுஷ்டிச்ச ரகசிரைசாரத்துல சாதிக்கிற நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வசசாம் ஆவருத்திபிரி யௌவனம், என்னுடைய யௌவன தசையெல்லாம் எப்படி கழிந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கங்க. அந்த எதி சார்வபௌம வசசாம் ஆவருத்திபிகி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தங்களை திருப்பி திருப்பி படிக்கிறதோட மாத்திரமில்ல, அதை பிரவர்த்தனம் பண்றது 30 முறைக்கு மேல சிபாஷ்யத்தை பிரவர்த்தனம் பண்ணிருக்கார் சுத பிரகாசிக்கையோட சுவாமி தேசிக்கன். யதீஸ்வர சரஸ்வதி ரசபரேண நீதம் வஜகா பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிக க்ஷமம் பிரார்த்தையேன்னு சுவாமி தேசிகன் அபிதிஸ்தவத்துல சொல்ற. அங்கனாதான் என்னுடைய தலைமுடி மொத்தம் நரைச்சு போயிடுச்சு. எதனால நரைச்சு போச்சுன்னா நம்மள மாதிரி விசாரத்தினால நினைச்சு போல, எம்பெருமானாருடைய சீசுக்திய சொல்லி 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 தன்னுடைய காலம் மொத்தம் கழித்ததுனாலதான் இந்த சுவாமி தேசிகனுடைய தலைமுடியெல்லாம் நினைச்சு போயிட்டான். எதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயகா, என்னுடைய காலம் மொத்தம் இதுலயே கழிச்சுட்டான்.
பிரபல்ல பலிதம் சிறகா நான் அந்திம திசையை நான் அடைஞ்சிருக்கேன், என் தலையில முடியலாம் நரைச்சு போயிடுச்சு. இப்ப ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்ன இடத்துல பிரார்த்தனை பண்றேன், நிரஸ்தரிப்பு சம்பவே சிவிஷ்ணவர்களுக்கு எதிரிகள் இல்லாதபடி பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம்பர்த்தைய, ஒருவருக்கொருவர் ஹிதத்தையே நினைக்கின்றவர்கள் நடுவில் என்ன இருக்கும்படியாக பண்ண. நிர்விஷ்டம் எதி சார்வ பௌம வச்சசாம் ஆவருத்தி பிரியவனம் நிர்தூதேதர பார தந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக. ஒத்தன் கிட்ட கை கட்டி நின்று ஒரு பலனை எதிர்பார்த்து கை கட்டி நின்று நிற்கிறதுன்றது என்னுடைய ஜீவிதத்துல இதுவரைக்கும் நடக்கிறது. அந்த பாப்புன்றது என்னிடத்துல வரல, என்கிட்ட அண்டவே இல்லை. அங்கீகரிச்ச சதாம் பிரசத்தி மசதாம் கர்வோபி நிர்வாபிதா, நடாதூர் அம்மாள் அப்புள்ளார் போன்ற மகான்கள்லாம் நீ சிபாஷ்யத்தை பிரவர்த்திப்பிக்கணும்னு சொல்லி சொன்னதுனால சிபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தேன். எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி இப்படி ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசூக்திகளுக்கெல்லாம் ரக்ஷையெல்லாம் பண்ணி பண்ணும். அசதாம் கர்வோபி நிர்வாபிதா, இவெல்லாம் சத்துக்கள் அசத்துக்களாக இருந்திருக்கிறவா மிருஷாவாதிகள், அவளுடைய கர்வத்தையும் சததூஷணி முதலிய கிரந்தங்கள்னால அதையும் போக்கடிக்கிட்டேன். இனிமேல் நான் வேண்டுவதெல்லாம் சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதி தயா தீட்சாம் தீட்சாமகியம், சேஷி தம்பதிகளாக இருந்திருக்கிற தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாருமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்தை தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி. அப்படி சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சீதோக்திகள் அதை பிரவர்த்தனம் பண்றதே புருஷார்த்தமாக பாஷ்யக்காரரிட்ட கட்டளைய முழுசா நிறைவேற்றினவர். இதுதான் தேசிகனுக்கு ஏற்றம், இதுதான் தேசிகனுக்கும் எம்பெருமானாருக்கும் உண்டான ஒரு ஏற்றம். சர்வதேச தசாகாலேஷு அவ்யாகத பராக்கிரமா ராமானுஜாரிய திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜாரிய திவ்யாஜ்யா பிரதிவாசரம் உஜ்வல திகந்த வியாபினி பூயாத் பாகிலோக ஹிதைஷினி. ராமானுஜருடைய நியமனம் எல்லா இடங்கள்லையும் எல்லா காலங்களிலையும் எல்லா நிலைகளிலையும் தடையில்லாமல் மேன்மேலும் பூங்கி வளர வேண்டும். ராமானுஜருடைய நியமனம் தினந்தோறும் பிரகாசிக்கிறதாக இருக்கணும், எல்லா பக்கத்திலையும் பரவி இருக்கணும். அதுதான் லோகத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது என்று மங்களாசாசனம் பண்ணுகின்ற அதே ரீதியை தான் நாம்களும் இப்பொழுது அனுசந்தானம் பண்ணணும். சர்வதேச தசாகாலே அவ்யாகத பராக்கிரம ராமானுஜாரிய திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜாரிய திவ்யாஜ்யா பிரதிவாசரமுஜ்வல திகந்த வியாபினி பூயாத் தாகிலோக ஹிதைஷினி. வாழி அருளாளர் வாழியணி அத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி தரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு. கவிதார்க்கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.